ஹாய் சிலக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கள? சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிராகரிப்பு. ஸோ இது எல்லா லைஃப்லேயுமே நடந்திருக்கும். எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு டேலண்ட் இருக்கும். ஆனால் அந்த டேலண்ட் வந்துட்டு நிராகரிக்கப்படும் போது இருக்கிற வழி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நான் நல்லாவும் பண்ணுவேன், அது உங்களுக்கும் தெரியும். அது தெரிஞ்சும் நம்ம அந்த இடத்துல நிராகரிக்கப்படுறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அமைதியாக விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆர்குமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு நினச்சி நம்ம மென்டலி நம்ம டிஸ்டர்ப் ஆகி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி தேவையில்லாத விஷயம். ஏன்னா நம்ம ஹர்ட் ஆகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்க அந்த விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போதும் அவங்களுக்கு அது புரியாது, கரெக்டாக. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, நம்ம அந்த இடத்துல இருந்து தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணி நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறனால அவங்க தெரிந்து வாங்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களை ஒரு இடத்துல நிராகரிக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து தள்ளி வந்துடுங்க. அது ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும், பட் அது இன்னமும் உங்களை ஸ்ட்ராங் தான் ஆக்கும். ஸோ எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கடந்து போயிருங்க. ஓகேவா? பை.